நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மொக்கை கேமிங் சேனல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கோல்டு பாஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க கிளாஸ் ஆஃப் கிளான்ஸில். என்னடா அடிக்கடி பப்ஜி தான் போட்டுட்டு இருப்பேன், இன்றைக்கி என்னடா கிளாஸ் ஆஃப் கிளான் இறங்கிட்டேன்றீங்க. முன்னாடி வந்து கிளாஸ் ஆஃப் கிளான் தான் விளாடுவேன், பட்டு பப்ஜி தான் அப்போ லேட்டஸ்ட்டாக போச்சு, அதனால நான் அதுக்கு மாறினேன். ஓகே, நான் இப்போதைக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் நான் இப்போதைக்கு கிளாஸ் ஆஃப் கிளான் இருந்தேன். அந்த விடமும் விளாட மாட்டேன், கவலைப்படாதீங்க. ஓகே, அதுக்கு நான் கிளாஸ் ஆஃப் கிளான் வேஸ்ட்டுன்னு சொல்ல, ஏன்னா ரொம்ப சூப்பராக போயிட்டு இருந்த கேம் தான் இது. ஓகே, இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த கோல்டு பாஸ் வந்துட்டு எப்படி இருக்குது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹீரோ ஸ்கின் கொடுத்துறாங்க, அது வந்துட்டு ஆட்டம் ஆர்ச்சர் கோயின்னு ஒன்று கொடுக்குறாங்க. பட் சூப்பராக இது, இது பார்க்குறதுக்கு ஒரு லுக்கு கொடுக்குது இந்த ஸ்கின் வந்துட்டு. ஓகே, அப்படியே ஒரு ஜெம் டொனேஷன் இதெல்லாம் எத்தோடய ஃப்ரீயாக கொடுத்தாங்க, இப்போ 80.91 மாதிரி. பில்டர் பூஸ்ட்டு ஓகே, அப்புறமா பிகர் சீசன் பேங்க்கு இது வந்துட்டு ஓகே இவ்வளோ கொடுக்குறாங்க. புக் ஆஃப் ஃபைட்டிங் தராங்க, 10% ரிசர்ச் பூஸ்ட்டு, இதெல்லாம் ஸ்டார்டிங்லேயே தர வேண்டியது, தள்ளி தள்ளி கொடுக்குறாங்க. நல்லா நம்மளை ஏமாத்துறாங்கன்னு தெரியுது. 10% ரிசர்ச் பூஸ்ட்டு, 15% ட்ரைனிங் பூஸ்ட்டு, எவ்வளோ தள்ளி தள்ளி நல்லா தரானுங்க. பட் இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும் சேலஞ்சஸ் எல்லாம், ஸோ வந்துட்டு அவ்வளோ நம்ம கஷ்டப்பட தேவையில்லை. நீங்கள் கொஞ்சம் கேம் விளாட்னாலே இது 2000 தூக்கி வச்சு 200 தூக்கிடலாம். அப்புறமா இந்த கிளான் கேம்ஸ் எல்லாம் அடிச்சிங்கன்னா ஃபுல்லாத்தையும் நீங்கள் அடிச்சிடலாம். ஸோ வந்துட்டு இது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு தெரியல. பட் வந்துட்டு போன தடவை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்டார்டிங்லேயே கொடுத்தாங்க, நம்மளுக்கு தேவையானலாம் ஸ்டார்டிங்லேயே கொடுத்தாங்க. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு 100 ஜெம் வேறு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஸோ வந்துட்டு இந்த அந்தளவு வர்த்துன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன், இந்த ஆட்டம் ஆச்சர் போயினால தான் இந்த தடவை இது பண்ணிடுவேன். பட் சூப்பராக தான் இருக்கும், ஆனாலும் எனக்கு இது அந்தளவு திருப்திகரமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் பார்த்தீங்கன்னா போன வரும் 5-5 கொடுத்தாங்க, இந்த தடவை 1-1 தான் தராங்க. ரொம்ப இதில் ஏமாத்த வரமாக தெரியுது. எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று தந்திருக்காங்க, புக்காக எல்லாம் ஒன்று, அப்புறமா ஸ்டோன்ஸ்லலாம் ஒன்று தராங்க, லிக்விட்ஸ்லலாம் ஒன்று ஒன்று தந்துட்டு அப்படி ஏமாத்துற மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிடலாம். ஸோ வந்துட்டு இது எனக்கு அவ்வளோ நல்லா தெரியலை இந்த தடவை கொடுத்த இது. ஸோ வந்துட்டு நான் இதை வாங்கலாம்னு நினச்சிடுறேன், இதில் வாங்க போகிறேன் இல்லை. இது உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நான் டிமோட் பண்ணல, உங்களுக்கு விருப்பம் தான் வாங்குங்க. ஏன்னா இந்த ஆச்சர் கோயினோட ஸ்கின்னு சூப்பராக இருந்து இருக்கலே பக்காவாக இருந்தால் நான் சொல்லுவேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இந்த வீடியோ பார்த்துக்காக ரொம்ப நன்றி. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம பப்ஜி பற்றி போடுவோம், இந்த தடவை கிளாஸ் ஆஃப்ளானை பற்றி போடுவோம், காமெடியாக போடுவோம். ஆனால் என்ன இந்த தடவை சரி முடிச்சு அவனுக்கு இந்த மாதிரி ஒரு இதை கொடுத்து வச்சா நம்ம இங்கே வந்து காமெடியாக போடுறது காண்டாக தான் வரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, அடுத்த தடவை நம்ம வீடியோ போடும்போது இதோட சூப்பரானதாக எதாவது போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததாக ரொம்ப நன்றி. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக.